எல்லாருக்கும் வணக்கம் மார்னிங் மூணு சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு சார்ஜா ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தேன் அதாவது கத்தார் டு சார்ஜா வித்து எங்கள் அம்மாவோட அதாவது மதரோட போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் அதாவது ஒரு ஷார்ட் ஒக்கேஷன் அதாவது நண்பர்களோட பத்து வருஷம் கழிச்சு நான் யூஏ போகிறேன் அதாவது என்னோடய ஃப்ரெண்டு மா வந்து விசாலெலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அவர் வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு ஆக்சுவலாக அவனையே வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் போய் பார்க்க போகிறேன் எங்கள் அம்மாவோட சார்ஜா போகும்போது அம்மாவுக்கு வந்து ஃப்ளைட்டோட அனுபவம் ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக அவங்க வந்து லாஸ்ட் இயர் போனாங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ளைட்டில் போகிறதுங்கிறது அது ஒரு என்ஜாய்மெண்ட்டான ட்ரிப்பு அதாவது நம்ம பெற்றோர்களை நம்ம எந்த அளவுக்கு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிறோமோ அளவுக்கு கடவுள் நம்மளே பார்த்துப்பார் அது மட்டும் இல்லை இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களை திரும்பி கூட பார்க்காத மனிதர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க என்ன ஏதுன்னு கூட கே விசாரிக்காதவங்களும் இருக்காங்க அதனால் நம்ம எந்தளவுக்கு நம்ம நம்ம வந்து பெற்றோர்களை பார்த்துக்கிறோமோ நம்ம பிள்ளைங்க நம்மளே பார்த்துப்பாங்க அதை விடுங்க நம்ம பார்ப்போம் வாங்க ஃப்ளைட்டை அதாவது ஏர் அரேபியா ஃப்ளைட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதாவது நம்ம இந்தியாவில் தான் டொமஸ்டிக் ஃப்ளைட்டு அதிகமாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் ஜிசிசி கண்ட்ரிக்குள்ளேயும் டொமஸ்டிக் ஃப்ளைட் இருக்குது ஏர் அரேபியா வந்து யாரோட ஃப்ளைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜாவோடது ஃப்ளைட்டு அதாவது சார்ஜா ஏர்போர்ட்டு ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டு ஆனால் அழகான ஏர்போர்ட்டுங்க எந்த ஒரு கஞ்சக்ஷனும் இல்லாமல் ஈஸியாக வெளில வர முடியுது கஞ்சக்டட்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும் சில ஏர்போர்ட்டு ரொம்ப தூரம் நடக்க வைப்பாங்க காலை உடச்சு கையில் கொடுத்துருவாங்க நடக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஆனால் ஷார்ஜா ஏர்போர்ட்டில் அந்த அளவுக்குலாம் நடக்க தேவையில் ரொம்ப சின்னதான ஏர்போர்ட்டாக இருக்குது நல்லாவும் இருந்தது அழகாக இருந்தது ஆனால் நான் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது எப்போதுமே இன்னொரு ஃப்ளைட்டை வீடியோ எடுக்கிறது எப்போதுமே வழக்கம் ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விண்டோ தெரியும் ஆனால் அந்த விண்டோலாம் பார்க்கும்போது அளவு அழகாக இருக்கும் எப்போதுமே ஃப்ளைட்டில் உள்ளே இருந்து பார்க்குறதோட வெளியிலேருந்து ஒரு ஃப்ளைட்டை பார்க்கறது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் ஃப்ளைட்டை எப்படி பா இவ்வளோ லென்த்தாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும் ஃப்ளைட்டில் இன்ஜின் எங்கே இருக்குதுன்னு தெரியும் ஃப்ரண்டில் தான் இருக்கும் இன்ஜின் அது கூட தெரியாதா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்பீங்க கரெக்டு தாங்க ஃப்ரெண்டில் தான் இன்ஜின் இருக்கும் சைடில் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ விண்டோ இருக்குது ஆனால் இந்த விண்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மிரர் தான் ஆனால் அந்த மிரர்லேருந்து ஒரு சின்ன ஏர் கூட வெளில அளவுக்கு க்ளோஸ் தான் நம்ம பஸ்ஸில் விண்டோ பார்த்துருக்கோம் ட்ரெயினில் விண்டோ பார்த்துருக்கோம் விண்டோ மூவ் பண்ணுவோம் ஆனால் இந்த விண்டோ வந்து அந்தளவுக்கு மூவ் பண்ண முடியாது கவர் தான் இருக்கும் அப்படியே நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு சன் ரைஸாக இருந்தது பார்த்தா எப்படி இருக்கும் ஆனால் கல்ஃப் கண்ட்ரியில் வந்து சன்ரைஸும் சரி சன் செட்டும் சரி அப்படியே சூரியனை கிட்ட பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் வருதுங்க அப்படி தாங்க நானும் பார்த்தேன் ஃப்ளைட்டில் போகும்போது அழகாக இந்த ஃப்ளைட்டை வந்து அப்படியே ரன்னிங்லேயே இருந்தது சார்ஜா ஏர்போர்ட் ரொம்ப லென்த்துனா ரன்னிங் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்படி தாங்க இருந்தது ஆனால் நம்ம வந்து பேசஞ்சர் இறங்கும் போது அந்தளவுக்கு ஒன்றும் தெரில ஏறும் போது பாருங்கள் அதேமாரி இறங்கும் போது இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கையில் வந்து திடீர்னு ஒன்று திறந்துக்குது அது மேபி ஏர் லாக் ஆகுதா ஏர் ரிலீஸ் ஆகுதா என்னன்னு எனக்கும் தெரில உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க ஓகேங்க அதாவது இந்த சார்ஜா ஏர்போர்ட் வந்து உண்மையிலே பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ட்ரிப்பாக இருந்தது ஆனால் இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஜிசிசி கண்ட்ரிக்குள்ளேயே தான் ஃப்ளைட்டு வருதுங்க அதாவது நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டு வந்து ஒரு மணிக்கு இங்கேயே அலாரம் வச்சு எந்திரிச்சு போனோங்க எந்திரிச்சு போனோன்னே கத்தார் ஏர்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூன்றரை நாலு மணிக்கு தான் ஃப்ளைட் எடுத்தாங்க ஒன் ஹவரில் லேண்ட் ஆயிடுச்சுங்க நாலு அஞ்சு அங்கே சார்ஜா டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரைக்கெலாம் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிடுச்சு ஆனால் வெளில வர ப்ப ஆராயிடுது பட் ஆனால் ஜிசிசி கண்ட்ரிக்குள்ளே ட்ராவல் டைமே தெரிய மாட்டேதுங்க ஒன் ஹவர் சும்மா அப்படி ஏற்றி அப்படி இறக்குனா போதும் ஈஸியாக நம்ம வந்து கத்தாட்டு ஷார்ஜா போயிட்டு வந்துடலாம் அதாவது யூஐ சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஷார்ஜா போகிறது தாங்க பெஸ்ட்டு ஷார்ஜா ஃப்ளைட்டு ஏர் ஏறுபடியாக கொஞ்சம் சீப்பாக இருக்குது துபாய் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் நடக்கணும் ப்ளஸ் ஃப்ளைட்டு காஸ்ட்டு கம்பாரிசன் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் யூஐ சுற்றி பார்க்கணுன்னா சார்ஜா போயிட்டு சார்ஜாவில் தங்கிட்டு நீங்கள் அழகாக வந்து ஆனால் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள்லாம் சுற்றி பார்க்க முடியாதுங்க ஒரு பதினஞ்சு நாள் நல்ல டைம் எடுத்துங்க அப்படி நாங்கள் நான் வந்து சுற்றி பார்க்க போலங்க ஒரு பர்சனல் ரீசனாக போயிருந்தேன் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன் சரி நம்ம ஒரு லாக் வீடியோவும் எடுப்போம் லாக் வீடியோ எடுத்தாலும் நமக்கு வந்து நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம டூரிஸ்ட்டு ட்ராவலிங்கும் நிறைய பண்ணணும் டூர் ட்ராவல் நிறைய பண்ணணும்னு எனக்கு ட்ரீமு பட் அதெல்லாம் பண்ணணுன்னா நம்ம வந்து நம்மள்ட்ட நிறைய ஃபண்ட் இருக்கணும் ப்ளஸ் வந்து நமக்கு அந்த அளவுக்கு லீவ் இருக்கணும் ஆஃபீஸ்லேயே முப்பது நாள் தான் வருஷத்துக்கு லீவ் கொடுக்குறாங்க நம்ம எங்கே இருக்கும் டூர் ட்ராவல்லாம் பண்ணுறது அந்த முப்பது நாள் நம்ம வந்து என்னென்ன பிளான் பண்ணாலும் அதெல்லாம் எப்படி நடக்குங்கிறதே நமக்கு தெரியல நம்ம எங்கே டூர் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு மனசுக்குள்ளே இனி நானே கேள்வி கேட்டுக்குப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேருந்து அப்படியே அப்படியே கீழே பார்க்கும்போது யூஐயில் வந்து இந்த அளவுக்கு க்ரீனஸ் ஏரியா இருக்குமா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிது அதாவது யூஏஇயில் அபுதாபியில் நான் ஒன்றரை வருஷம் இருந்தேங்க ஒன்றரை வருஷம் இருந்த போது நார்மலாக வந்து நான் துபாய் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே மட்டும் ரெண்டு நாளைக்கு துபாய் போயிட்டு வருவேன் யாராவது ஃப்ரெண்ட் ரூமில் ஸ்டே பண்ணிட்டு ஜாலியாக அட்லீஸ்ட் நான் அதிகமாக சுற்றி பார்த்த இடோன்னா புருஜ் கலீஃபா கீழேன்னு மேலே பார்ப்பேன் அப்படி தாங்க சுற்றி பார்த்துருக்கேன் இது வரைக்கும் புரிஜு கலிஃபா மேலே கூட ஏறது இல்லை புர்ஜ் கலிஃபா மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவேன் ஒரே ஒரு வாட்டி நம்ம நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டு போகிற இடம்னா ராசல் கைமா ராசல் கைமாவில் மேலேந்து குதிக்கிற அந்த வாட்டர் தீம் பார்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே பாருங்கள் நம்ம அழகாக நான் தான் சொன்னேன்னு எங்கள் ஃப்ளைட்டு வந்து மேலேருந்து ஒன் ஹவரில் கீழே இறங்கிட்டு ஆனால் மேகம் ஓட்டத்தை பார்க்குறது ஃப்ளைட்டில் வந்து ஒரு அற்புதமான காட்சி அதாவது ஃப்ளைட் அப்படியே போயிட்டே இருக்கும் மிடில் ஆஃப் டைமில் அதாவது லேண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி அது ஒரு கரெக்டான ஸ்பேஸில் போயிட்டுருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள்லாம் ஃப்ளைட்டுக்கு கீழே அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு இருந்ததுங்க ஆனால் கல்ஃப் கண்ட்ரியில் வந்து இல்லோ கிரீனர்ஸ் ஏரியாவாக இருக்குன்னா அது வந்து இப்போ ஷார்ஜா யூஏஇில் நிறைய மரங்கள் வளர்க்குறாங்க அதனால சுற்றிலும் வந்து மரங்களாக இருக்கட்டும் நிறைய வந்து விஷயங்கள் நிறைய மாறி இருக்கு இந்த பத்து வருஷத்தில் யூஏஇ வந்து டோட்டலாகவே மாறி இருக்குன்னு சொல்லலாம் பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க அதாவது மக்களே பயங்கரமான ஒரு அற்புதமான காட்சி ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது சுத்தியும் பார்த்திங்கன்னா சூரியன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் எங்கே பார்த்தாலும் அப்படியே ஒரு எல்லோ ஒரு இயற்கையோடு நம்ம சார்ந்து இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வருது அதேமாரி ஃப்ளைட்டில் வந்து நான் இப்போ பகலில் காமிச்சிட்டேன் நைட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதாவது கத்தாரை வந்து நைட்டில் பார்க்கும்போது அது தனி அழகுங்க ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது எப்போதுமே வருஷம் வருஷம் நான் ஊருக்கு போகும்போது ஃப்ளைட்டில் அது வந்து ஒன்ஸ் ஃப்ளைட்டு கிளம்பும் போதும் ஒரு வீடியோ எடுப்பேன் விண்டோலேருந்து அந்த கிளம்பும் போது நம்ம வந்து அந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து நம்ம மேலே பறக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே அந்த விண்டோவில் பார்க்கும்போது போது தான் அதாவது எப்படி வந்து பஸ்ஸில் விண்டோ சீட்டு கிடச்சா எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அதேமாதிரி ஃப்ளைட்டில் விண்டோ சீட்டு கிடச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு அழகான ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறது ஃப்ளைட்டில் வந்து விண்டோ சீட்டு தாங்க அதாவது விண்டோ சீட்டில் இருக்கும்போது ஃப்ளைட்லேருந்து கீழே பார்க்கும்போது மொத்தம் அப்படியே கலர்ஃபுல்லாக தெரியும் ஏன்னா நம்ம கத்தார் கண்ட்ரியை வந்து அப்படியே நம்ம வந்து ஃப்ளைட்லேருந்து மேலேருந்து பார்க்கும்போது நம்ம கார்னிஸ் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஒரே லைட்டிங் எஃபெக்டோடு இருக்கும் அந்த ரன்வேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரன்வே மெதுவாக தான் ரன் ஆகும் அப்படியே வந்து அப்படியே ஒரு ஜெர்க் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது வந்து எப்படின்னா ஒரு ஏர் பலூனில் போகிற மாரி ஒரு ஃபீல் வருங்க அதெல்லாம் வந்து உண்மையிலே ஃப்ளைட்டில் போகிறத வந்து ஒரு ஒரு நிமிடங்களும் நம்ம வந்து அற்புதமான ஒரு நிகழ்வு அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணும் போது தான் நம்ம வந்து இதுக்கு தான் பிறந்தோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் அதாவது ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சி இத்தனை வருஷத்தில் நம்ம எந்த அளவுக்காவது யாராவது ஒரு பரபரப்பாக ஓடிட்டுருக்கோம் இன்றைக்கி எந்த லைஃப்பில் நம்ம இயற்கையை வந்து என்றைக்கு மனசால அந்த இயற்கையை பற்றி நம்ம நினச்சிருக்கோம் இயற்கை தான் நம்ம வாழ வைக்கிது இயற்கையை நம்ம ரசித்து வாழ்கிறோமா இயற்கையோடு சார்ந்து இருக்கோமா அப்படிங்கிறது என்னப்பா விஷயம் நீ எல்லாம் வார்த்தைகளில் சொல்கிறப்பா நீ போய் விவசாய பூமியில் வாழ்ந்து பார்ப்பா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்குறதுக்கு எனக்கு புரியுது எல்லோரும் வந்து அந்த மாரி வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பொருளும் பணமும் தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இது ரெண்டும் இருந்தால் நம்ம வந்து அந்த வேலையும் நம்ம வந்து பார்க்கலாம் அது சார்ந்த விஷயங்களும் நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்து காலத்தின் கட்டாயம் பொருளையும் பணமும் நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுதுங்கிறதால நம்ம இங்கே இருக்கோம் அப்போ நம்ம இங்கே போது இங்கே உள்ள இயற்கையை கொஞ்சம் ரசிங்க இந்த மரங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து தண்ணி அதுக்கு பாய்ச்சுறாங்க எப்படியெல்லாம் இப்போ வந்து இங்கே பேச்சு மூலத்தை பாருங்கள் இங்கே உள்ள விஷயங்கள்லாம் நிறைய ரசிங்க அதாவது கடவுள் வந்து எல்லா ஒரு நாட்டுக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து எப்போதுமே இருக்கு ஒரு நாட்டில் வந்து கடல் அழகு ஒரு நாட்டில் வந்து மலை அழகு ஒரு நாட்டில் வந்து பாலைவனம் அழகு பார்க்குற விதத்தில் எல்லாமே அழகாக தெரியும் அந்த அழகுகளை ரசித்து அந்த இயற்கையையும் நம்ம ரசித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை மொத்தத்தில் வந்து கத்தாரில் வந்து நம்ம அழகாக மேலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது ஒரே கலர்ஃபுல்லாக வீட்டு ஃபுல்லாக க லைட்டு போட்டால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு லைட்டுங்க மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சரியான லைட்டு அந்த எஃபெக்டெல்லாம் எல்லாம் போது சான்ஸே இல்லை நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கார்னிஸாக இருக்கட்டும் அந்த டார்ச் பில்டிங்கு எல்லாமே தெரிஞ்சிதுங்க ஒரு ஒரு பில்டிங்கும் ரொம்ப கான்சன் அதாவது ரொம்ப கவனித்து பார்த்தா ஒரு ஒரு பில்டிங்கும் நம்ம பார்க்க முடியும் அப்படி ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் ஃப்ளைட்டில் போகிறத அனுபவங்களை பற்றி நான் பேசிக்கிட்டே போகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஒரு ரசிக்கும் விஷயம் வந்து ஃப்ளைட்டில் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் நம்ம வந்து பஸ்ஸு வேறு எதுலையாவது போனால் கூட அன்னைக்கு போகும்போது மறந்துடுவோம் ஆனால் ஃப்ளைட்டில் போகிற விஷயத்த மறக்கவே மாட்டோம் ஏன் மறக்க மாட்டோன்னா ஒன்று செலவு அதாவது செ செலவு ஒரு பக்கம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த நினைவுகள் வந்து நம்மளை எப்போதுமே நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் அப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா கத்து நான் போனது ஏர் அருவியாக எந்த அளவுக்கு வந்து சாதாரண எக்கனாமிக் கிளாஸில் போனேன் அதுலேயுமே நான் என்ஜாய் பண்ணேன் ஒன் ஹவரில் போயிட்டு ஒன் ஹவர்ல இறங்கிட்டோம் ஆனால் இதே வந்து நம்ம கத்தார் ஏர்வேஸில் போயிருந்தால் இன்னும் வந்து ஒரு லக்ஸரி ஃபீல் கிடச்சிருக்கும் அதாவது நம்ம காசுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து அதை அந்த வந்து ஃபீல் பண்ணலாம் அதாவது நம்ம நம்ம வருஷம் வருஷம் நான் வந்து இந்தியா போகும்போது ஒரு ஒரு வாட்டியும் நான் ஃபீல் பண்ணுவேன் என்னப்பா நம்ம வந்து எப்போ நம்ம நிரந்தரமான ஒரு சந்தோஷம்னா மூணு வேலை நல்ல ஃபுட்டும் நல்ல தூக்கமும் அவங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அம்மாவுக்கு ஆயுசுங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியுங்கிறத இந்த காலங்கள் எனக்கு புரிய வச்சது ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் அம்மா வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் பாருங்க அந்த சிரிப்பை பாருங்க எழுவது விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு சந்தோஷம் அதாவது இந்த மாரி நம்ம அம்மாக்கள அப்பாவையும் எப்படியாவது ஒரு வெளிநாட்டு கூப்பிட்டு போகணுன்னு ஒரு ஒரு பிள்ளைங்களுக்கும் ஒரு பெரிய கனவாக இருக்கும் நம்ம சம்பாரித்து நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன சாதித்தோம் அப்படின்னு நம்ம திரும்பி திரும்பி பார்த்து யோசிச்சிக்கிட்டே இருப்போம் பத்து வருஷம் இருந்தவங்களும் சரி இருபது வருஷம் இருந்தவங்களும் சரி கல்ஃபில் வந்து பெருசாக வந்து நான் வந்து சாதிச்சிட்டேன் நான் வந்து சம்பாரிச்சு பெரிய லெவலில் என் வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பத்துக்கு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கலாம் எல்லாரோட முயற்சியும் வந்து பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் இவனோட நான் பெருசாக வாழ்ந்து காட்டணும் இவன் நம்மளை கேவலப்படுத்திட்டானே அவனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சூரியவம்சம் படம் மாரி திடீர்னு வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு மனசுக்குள்ள பல முன்னேற்றங்களை நம்ம எப்படியாவது நடத்தி காட்டணும் அப்படின்னு ஒரு முயற்சியோடயே எப்போதுமே அதே ஸ்பார்க்கோடு இருந்துக்கிட்டே இருப்போம் ஆனால் அதுக்கான வாய்ப்புகளும் நேரமும் அமைந்தால்தான் மட்டும்தான் அது வாழ்க்கையில் நடக்கும் நம்மளோட முயற்சி மட்டும் திருவினையாக்கும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் கடவுள் என்றைக்கு நம்ம கடவுள் அணுகிறவங்க இருக்கோ அன்னைக்கு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம ப பட்ட விஷயங்களும் பல பேரோட அறிவுரைகளும் கேட்டு வளர்ந்துட்டுருக்கோம் இது வந்து கத்தார் டியூட்டி ஃப்ரீயில் வந்து ட்ரா நடக்கும் ரேஃபில் ட்ரா இதில் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு காரு இது எல்லாமே நடக்குது ஆனால் டிக்கெட் நிறைய வித்தால் தான் இங்கே ராஃபில் ட்ராவே நடக்கும் ஆனால் இந்த ஆரியல் டெவிஷன் பைக் வந்து ரொம்ப ட்ரீமு எனக்கும் ஆனால் நிறைய பேர் இந்த பைக்கோட டிக்கெட் ராஃபில் வாங்குறாங்க ஆனால் நிறைய பேர் வாங்கினா தான் இங்கே வந்து டிராவே நடக்குது லிமிட்டட் டிக்கெட்டு வாங்க பார்க்கலாம் எனக்கும் வந்து கத்தாரில் நிறைய ஆசைகள் இருக்குது மனுஷன் ஆசைப்படுறது என்னப்பா ஆசை தான் பட்டு வப்பமே நடந்தால் நடக்குது நடக்கிறது அதை பற்றி கவலையைப்படக்கூடாது அதுமாரி தான் எனக்கும் வந்து பைக் ஓடணுன்னு ஆசை கத்தாரில் நம்ம எல்லா கண்ட்ரி லைசன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கோமே யூஏ டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கோம் கத்தா டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கோம் ஒமான் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கோம் ஆனால் பைக் ட்ரைவிங் லைசன்ஸ் ஏன் எடுக்கணும்னு நமக்கு தோணலை அப்படின்னு அப்பப்போ யோசிப்பேன் பைக் வந்து ச என் மைண்டில் அப்பப்போ என்ன தோணுன்னா பைக் வந்து அன்சேஃபு அதனால் பைக் ஓட்டுறதே எனக்கு பிடிக்காமல் இருந்தது ஆனால் உண்மையிலேயே வந்து பைக் வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு விஷயம் அட்வென்ச்சரான பைக் ஓட்டும் போது அது ஒரு தனி ஃபீல் நான் ஒரு நண்பரை சந்தித்தேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பைக் ட்ரைவிங் ஒரு டெய்லி அதாவது ஃப்ரைடே ஆனால் ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சு ஒரு பெரிய டீமாக ஒரு அஞ்சு பத்து பேர் எப்போதுமே பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க வந்து ஒரு அட்வென்ச்சரான டைமு அந்த ஒரு ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சு போகும்போது பனியில் எனக்கும் நம்ம வந்து இப்போ அமாத் இன்டர்நேஷ்னல் தோகா அமாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஆக்சுவலாக அந்த ஏர்போர்ட்டை பற்றி சொன்னோம்னா இந்த டால் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அதாவது ஒம்பது வருஷமாக நான் கத்தாரில் இருக்கேன் ஒரு ஒரு வாட்டி நான் ஏதோ ஒரு கண்ட்ரி போகும்போது ஏர்போர்ட்டில் ஒரு மிகப்பெரிய அடையாளம்னா இந்த டால் தான் சொல்லலாம் அந்த டெடிபர் டாலோட டெடிபர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அந்த ட டெடிபர் நான் வரப்பெல்லாம் இதை ரொம்ப ரசித்து பார்ப்பேன் இந்த டெடிபேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வந்து கத்தார் வரும்போது பிஸ்னஸ் சேலை வந்தேன் அப்போலேருந்து ஒரு ஒரு கண்ட்ரி அதாவது இதுக்கு முன்னாடி ஒமானில் ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்தேன் அதுக்கப்புறம் அபுதாபியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூணு அபுதாபியில் ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருந்தேன் அப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது இந்த பொம்மை வந்து அப்படி உட்காந்துருக்கும் போது இந்த பொம்மையை பார்த்துட்டு யோசிப்பேன் இந்த கத்தார் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றுமா நம்ம என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம் என்றைக்காவது நம்ம வந்து ஒரு ஒரு கல்ஃப் கண்ட்ரிக்கும் போயிட்டு வரோம் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் கம்பெனி ஆரம்பிக்க மாட்டுமா பண கனவுகளோடு இங்கே வந்து கல்ஃப் கண்ட்ரியில் வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னு ஒரு பல கனவுகளோடு இங்கே வந்துட்ருக்கோம் அப்போ வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கான்னா இந்த தாங்க அதாவது இந்த டெடிபரை பேரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தோணும் இந்த டெடிப்பேரை பார்க்கும்போது முயலை யோசிக்க தோணும் அதேமாரி பிள்ளையை பார்க்குற மாரியே இருக்கும் எனக்கு அந்தளவுக்கு ஒரு லவ்வபுளான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம் கத்தார் ஏர்போர்ட் அமாதை ஏர்போர்ட் வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சந்தோஷமாகவே இருக்கும் எப்போவுமே நம்ம வருஷம் வருஷம் ஊருக்கு போகும்போது அமாதை ஏர்போர்ட்டில் நின்று ஃபோட்டோ எடுக்காமல் நம்மளால போகவே முடியாது இது வந்து அப்படி ஒரு விஷயம் வந்து இந்த அமாதே ஏர்போர்ட்டில் இருக்குதுங்க பாருங்க ரேஸ் கார் சும்மா கல்ஃப் ஜிசிசி அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு அட்ராக்ஷனான கல்ஃபுன்னு போட்டு வண்டி ஒரு நிற்கிது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நிச்சயமாக போரிச்சு காராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது ஒரு ரேஸ் கார் மாரி இந்த கார்லாம் வந்து ஓட்டும் போது எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் ஏர்போர்ட்டே வந்து ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஏர்போர்ட்னு சொல்லலாம் மக்களே நம்ம சார்ஜா வந்தாச்சு சார்ஜா வந்தோன்னு பாருங்கள் பக்காவாக இருக்குங்க துபாய் எல்லாம் பார்க்கும்போது பில்டிங்கெலாம் பெருசு பெருசாக இருக்குது க்ளவுடே இல்லாமல் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தெளிவான வானம் அங்கே பாருங்கள் ஃப்ளைட்டெல்லாம் போனால் எப்படி வந்து ஒரு லைன் மேலே வெள்ளையாக தெரியும் அந்த பில்டிங்கை பாருங்கள் ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள் சன்லைட் அடித்த வேகத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது எங்கே பா பில்டிங் மேலே தான் சன்லைட்டு உதிக்குதோ அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் வருதுங்க அப்படி ஒரு அட்ராக்ஷனான பிளேஸாக இருக்குது வாங்க சார்ஜாவை சுற்றி பார்க்கலாம் சார்ஜா மக்களை சார்ஜாக வந்து இறங்கினோன்னே நான் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஃப்ரெண்டு வந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாப்ல ரெஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சது நான் எங்கேயாவது வெளில போகிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாவை கேட்டேன் எங்கள் அம்மா வாக்கிங் வரதுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தாங்க சரினு சொல்லிட்டு நம்ம ஒரு வாக்கிங் போவோம் பஸ்ஸில் எப்படி ஊரை சுற்றி பார்க்கலான்னு நான் யோசித்தேன் அப்போ தான் நம்ம யூஏயில் டாக்ஸிலாம் பார்த்தா முப்பத்தெட்டு கிராம்ஸு நாற்பது கிராம்ஸ் வந்துச்சு சரி ஓகே பஸ்ஸில் எப்படி சுற்றி பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருந்தது பஸ் ஸ்டாப்பில் ஏறி சார்ஜா சிட்டி சென்டர் எப்படி போகிறதுன்னு கேட்டேன் சிட்டி சென்டர் போனப்போ கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் நடக்கிற மாரி தான் இருந்தது அது கிராஸ் ஓவர் பிரிட்ஜெலாம் இருந்தது சரி ஓகே சிட்டி சென்டர் போனால் நம்ம தமிழ் படங்கள் எத்தனை என்னென்ன படம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேரி கிறிஸ்மஸ் நம்ம விஜய் பதி நடித்த படம் சார்ஜால பார்த்திங்கன்னா சிட்டி சென்டரில் போட்டிருந்தாங்க அதேமாரி ஐலாண்டு நம்ம சிவகார்த்தி நடித்த படம் ஏகப்பட்ட படங்களும் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது தமிழ் படம் வந்து இன்னும் ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆகிருந்தது ஆனால் கேப்டன் மில்லர் மட்டும் ரிலீஸே ஆகலையோ அப்படின்னு எனக்கும் தோணுச்சு ஏன் கேப்டன் மில்லர் மட்டும் யூஏஇில் அதுவும் ஷார்ஜாவில் ரிலீஸ் ஆகலைன்னு பார்த்தீங்களா அப்படிலாம் கிடையாதுங்க கேப்டன் மில்லரும் ரிலீஸ் ஆகிருந்தது மேலே பாருங்கள் கேப்டன் மில்லர் ஆமாங்க நம்ம வந்து இங்கே வந்து படம் பார்த்தேன்னா எனக்கு இப்போ என்ன பார்த்து நம்ம க கத்தார்லேருந்து தான் படம் பார்க்குறோம் இங்கேயுமா படம் பார்க்குறோம் வாங்க சா கா சார்ஜா சிட்டி சென்டரை சுற்றி பார்க்கலான்னு சுற்றிக்கிட்டே இருந்தோம் ரேடோ வாட்ச்லாம் பார்த்தேன் ரேடோ வாட்ச் செம்மையாக இருந்தது ரோலக்ஸ் வாட்ச் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது ரோலக்ஸோட இதுவும் அட்வான்ஸ் நாங்கள் இந்த ஒரு வாட்சோட ரேட்டை கேட்டால் பத்தாயிரம் கிராம்ஸு ஐயாயிரம் கிராம்ஸுன்னு தலை சுற்றி போச்சு இப்படி ஒரு வாட்ச் நம்ம வாங்கி கட்டணுமா நேரம் பார்க்குறதுக்கு அளவு ஏற்படுத்த வாட்சு எல்லாம் கட்டணும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்னென்ன ஆஃபர் போகுது சார்ஜாலா அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்தேன் எங்கே திரும்பினாலும் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சென்ட் ஆஃபர்னு போயிட்டே இருக்குது ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருபத்தஞ்சி கிராம்ஸ்லேருந்து முப்பது நாற்பது ஐம்பது கிராம்ஸ் வரைக்கும் ட்ரெஸ் மெட்டீரியல் கிடைக்குது பயங்கரமான ஒரு டிஸ்கவுண்ட் வந்து இந்த எப்போதுமே பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்தவரையும் இந்த டிசம்பர் ஜனவரி வந்து ரொம்ப பீக்கான அவர்ஸ் ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கண்ட்ரியில் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் டிஸ்கவுண்ட்டாக இருக்கும் ஃப்ளைட்லாம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இந்த டைத்தில் தான் நிறைய டூரிஸ்ட் ஆளுங்க வந்து இந்த குளிர் காலங்களில் தான் வந்து டூரிஸ்ட் நிறைய பேர் ரசிக்க முடியும் ஏன்னா இங்கே வெயில் காலங்கள் ஜாஸ்தி காலங்கள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி இது வரைக்கும் ஒரு பிப்ரவரி மார்ச் வரையும் ஒரு நார்மல் கிளைமேட்டு நம்ம பார்க்க முடியும் தேர்ட்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட்லாம் ஆஃபர் போயிட்டு இருந்தது சார்ஜா சிட்டி சென்டரில் இதுதான் வந்து சார்ஜா சிட்டி சென்டர் உள்ளே போவோம் ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா நான் பார்க்கலாம் மக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜாவோட சிட்டி சென்டரோட சப் எனக்கு இங்கேருந்து எப்பட்ற அங்கேருந்து இங்கே ஆப்போசிட் சைடு வர்றதுனே டவுட்டாக இருந்தது ஆனால் அந்த சப்வே வழியாக தான் வர முடிஞ்சது நமக்கு டக்குன்னு தெரியல நம்ம யூஐக்கு இப்போ புதுசாக தான் இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்ததில்லை அதனால் எனக்கும் ஒரு சில ரூட்டெல்லாம் தெரில சரி டாக்ஸியில் வராமல் எப்படி வந்து பஸ்ஸில் வரலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டேன் அழகாக கைட் பண்ணாங்க ஈஸியாக பஸ்ஸில் வர முடிஞ்சது இது பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவோட சிட்டி சென்டரோட சென்டரோடய தான் வந்து சார்ஜாவோட சிட்டி சென்டர் கேரி ஃபோரும் இங்கே தான் இருக்குது ஒரு பிஸியாக இருக்குது பாருங்கள் சார்ஜா வாங்க பார்க்கலாம் வணக்கம் மார்னிங் மூணு சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம சார்ஜா சிட்டி சென்டரில் இருக்கோம் இங்கே வந்து நான் யுஐக்கு வந்து பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் தோகாலேருந்து யுஐக்கு வந்திருக்கேன் உண்மையிலே சார்ஜா யூஐலாம் வந்து பயங்கர டெவலப்மெண்ட்டாக இருக்குது இப்போ பாருங்கள் சிட்டி சென்டர் வர்றதுக்கு ஒரு பஸ்ஸில் ஏறி வந்தேன் மோலான்னு ஒரு ஏரியாவிலேருந்து பஸ்ஸில் ஏறி வந்தேன் எயிட் கிராம்ஸு அழகாக இறக்கி விட்டாங்க நல்ல எல்லாருமே ஓரளவு இங்கிலீஷ் ஹிந்தி எல்லா லாங்குவேஜுமே நல்லா பேசுகிறாங்க நம்ம சார்ஜா பார்த்துட்ருக்கோம் சார்ஜால பார்த்தீங்கன்னா திடீர்னு மேல இருந்து தண்ணி குத்து கொட்டுன்னு கொட்டுச்சு இது என்னது ஒரு நம்ம ஒரு குற்றாலம் மாரி இங்கேயோ ஒரு குற்றாலம் ஆர்டிஃபிஷியலாக இருக்காங்களோ அப்படின்னு நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா அது ஒரு வாட்டர் ஃபவுண்டைனு செம்ம ஸ்பீடாக கொட்டிச்சு நான் இங்கேருந்து பார்த்தோன்னே வேகமாக ஓடியா இருந்தேன் சரி இதை போய் கிட்ட போய் பார்க்கலான்னு நான் நினச்சேன் தான் பார்த்தா டிராஃபிக்கா இருந்தது நம்ம ரோடு கிராஸ் பண்ணி அவ்ளோ தூரம் நடந்துட்டு திரும்பவும் நம்ம இந்த ரோட்டுக்கு வரணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு நான் திரும்பவும் சரி ஓகே இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு நினச்சேன் கடைசியில் பார்க்காமையே போயிட்டாங்க திரும்பவும் நான் அந்த இடத்துக்கு வரவே முடில ஆனால் தண்ணி சமோ ஃபோர்ஸாக நல்ல வேகமாக கொட்டிக்கிட்டே இருந்தது சார்ஜாவில் உண்மையிலே சார்ஜா வந்து ரொம்ப ஒரு அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு பட்ஜெட்டான துபாயை சுற்றி பார்க்கணுன்னா த சார்ஜாவில் போய் ஸ்டே பண்ணால் மட்டும்தாங்க அது நடக்கும் அதாவது எனக்கும் நண்பேண்டா அப்படின்னு சொல்கிற மாரி நண்பன் எந்தளவுக்கு வாழ்க்கையில் வந்து பல உதவிகளை செஞ்சாலும் ஏன்னா இந்த காலத்தில் சொந்தக்காரனே முதல்ல குத்துற காலமாக இருக்குது ஆனால் நண்பர்கள் நம்மளை தூக்கி விடுறதுக்கும் நம்மளை ஹெல்ப் பண்றதுக்கும் ஒரு நண்பன் அப்படின்னு நம்ம சொல்றது வார்த்தைகளுக்கு நிச்சயமாக அந்த நண்பர்கள் என்றைக்கு இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட உதவிகள் வந்து நம்மளால வாழ்க்கையில் நினைவுகளாகவும் நமக்கு வந்து அந்த நினைவுகள் மறக்க முடியாத ஒரு நண்பன் நம்ம வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கும் ஒரு நண்பன்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது ஒரு நண்பன்னா வந்து நம்ம எப்படி இருப்பாங்க அப்படின்னா நம்ம கஷ்டத்தில் ஹெல்ப் பண்ணுறவங்க நண்பர்கள் அதாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டானா என்னப்பா நீ வந்து இருபது நாள் உழைச்ச ஏன் திடீர்னு கஷ்டப்படுற அப்படின்னு வந்து ஒரு ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஃபீலாக நம்மள்ட்ட பேசுவாங்க அந்த மாரி பேசாமல் நீங்களும் பட்ஜெட்டோட துபாயை சுற்றி பாருங்கள் நல்ல நண்பர்களை முடிஞ்ச அளவுக்கு சம்பாரிச்சு வச்சுங்க பண காசு சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க நமக்கு கஷ்டம்னா ஹெல்ப் பண்ணுறது ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தாங்க அதாவது நான் என் வாழ்க்கையில் பல விஷயங்களில் கடந்து வரும்போது எனக்கு அதாவது பேக் போனாக இருந்த சில நண்பர்கள் மட்டும்தான் என் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்காங்க அதாவது தெய்வம் வந்து மனிதர்கள் மூலமாக ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு ஒருத்தவங்க வாழ்க்கையிலையும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் நடக்குதுங்க அந்த அந்தமாரி எனக்கு நிறைய நண்பர்களும் என்னோட உறவு உறவினர்கள் கூட என்னை வந்து என்னை தாழ்த்தி தான் பார்த்தாங்களே தவிர ஏற்றி விட்டு யாரும் பார்க்கல ஆனால் நண்பர்கள் நம்மளே கோபுரத்தில் நிற்க வச்சு பார்த்து அழகு பார்க்க ஒரே விஷயம் வந்து நண்பர்கள் மட்டும்தான் மகளே இந்த புர்ஜி கலிஃபா மாரி நம்ம வாழ்க்கை உயரத்துக்கு போகணுங்கிறது என்னோட ஆசை கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க